வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மீண்டும் முழு ஊடங்க அடுத்த நாற்பது நாட்களுக்கு மிகுந்த கவனம் தேவை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள மிகவும் எச்சரிக்கை தமிழக மக்களுக்கு இந்தியாவில் அடுத்த மாதம் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் என ஒன்றிய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் சீனாவில் உகான் மாகாணத்தில் கொரோனா கண்டறியப்பட்ட போதும் தொடக்கத்தில் அந்நாட்டில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை கடுமையான ஊடகங்கள் உள்ளிட்ட காரணங்களால் சீனாவில் கொரோனா கட்டுக்குள் இருந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு உலகின் பிற பகுதிகளில் கொரோனா கோரத்தாண்ட காவு வாங்கியது ஆனால் விஞ்ஞானிகள் தீவிர முயற்சியால் தடுப்பூசியில் கண்டுபிடிக்கப்பட்டு கொரோனா வைரஸ் பரவல் கிட்டத்தட்ட முறிடிக்கப்பட்டது மக்கள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டனர் இந்நிலையில் தொடக்கத்தில் சீனாவில் பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனா தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் தளர்த்தப்பட்டு தனது கோரம் முடக்கத்தை பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடங்கியுள்ளது கடந்த ஒன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை சீனாவில் மட்டும் இருபத்தி நாலு புள்ளி எண்பது கோடி பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிலும் குறிப்பாக ஒரே நாளில் அதிகபட்சம் எழுபது கோடி பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சீனாவில் அதிக பாதிப்பை ஏற்படுத்திய ஒமிகிரான் பி எஃப் செவன் கொரோனா தொற்று இந்தியாவிலும் பூந்தடை அடித்து ஒன்றிய அரசும் மாநில அரசுடன் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு வராங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விமான

கூறுகையில் ஏற்பட்டாலும் கூட இறப்பு மருத்துவமனையில் அனுமதிப்பது போன்ற குறைவாகத்தான் இருக்கும் கடந்த இரண்டு நாட்களில் வெளிநாடுகளில் இருந்து விமானங்களில் வந்த பயணிகள் ஆயிரம் பேருக்கு பரிசோதனை செய்ததில் முப்பத்தி பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது டெல்லி விமான நிலையத்தில் கொரோனா பரிசோதனைகள் உபகரணங்கள் குறித்து ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டேவியா விரைவில் ஆய்வு நடத்த உள்ளனர் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் மட்டுமே பேருக்கு செவன் கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனால் அடுத்த நாற்பது நாட்களுக்கு மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் மாஸ்க் கட்டாயம் அணியும்படியும் அறிவுறுத்தப்பட்டது ஏன்னா அடுத்த நாற்பது நாட்கள் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்தியாவில் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துட்டு இருக்கன இதே மாதிரி பயனுள்ள தகவல் மற்றும் தெரிஞ்சு எப்போதுமே நமச்சாளுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்